தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ் சொல் என்னும் தொடரில் இன்று அன்றில் பறவையை பற்றி நாம் காண்போம். அன்றில் பறவை இலக்கியங்களில் சிறப்பாக பேசப்படுகிறது. அந்த அன்றில் பறவை ஆண் பெண் இணைப்பிரியாதது. அது மேய்வதற்கு சென்றாலும் இரண்டு இரண்டாகத்தான் உட்கார்ந்துச்சு. அவை வானில் பறந்தாலும் இரண்டு இரண்டாகத்தான் பறக்கும். ஏனைய பறவைகளைப் போல கூட்டமாகவே பறப்பதை பார்க்க முடியாது. இப்பொழுது கூட தென்பகுதியிலே காரியாப்பட்டி என்ற ஊரிலே இப்பொழுதும் அன்றில் பறவைகள் இருக்கின்றன. இதுவரை என்ன நினைத்தார்கள், அது இலக்கியத்தில் ஒரு பறவை இருக்கிறது இன்று இல்லை என்று நினைத்திருந்தார்கள். இன்றும் கூட அன்றில் பறவை வாழ்கிறது. அந்த ஊர் மக்களை நான் கேட்டேன், அன்றில் பறவைக்கு அவர்கள் எந்த துன்பமும் செய்வதில்லை. அந்த அன்றில் பறவையை யாரும் கொல்ல மாட்டார்கள். அந்த அன்றில் பறவை இருக்கின்ற மரத்து பக்கம் கூட யாரும் போயவே ஓசு ஒளி எழுப்ப மாட்டார்கள். அந்த ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற அந்த ஒற்றுமையை மக்கள் பெரிதும் பாராட்டுவார்கள். உலக நாகரிகத்திலேயே இந்த அன்றில் பறவை தமிழினத்துக்கு ஒரு பெரிய பண்பாட்டு நுட்பத்தை கற்றுக் கொடுத்தது. அது என்ன என்றால், ஆணும் பெண்ணும் இணைப்பிரியாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு நுட்பத்தை அன்றிலிருந்து தமிழர்கள் கற்றுக்கொண்டார்கள். எனவே அகநானூறு என்ற ஒரு அகப்பிரிவு தோன்றுவதற்கு அன்றில் பறவை ஒரு காரணமாக இருந்து சொன்னால் அது மிகையாகாது. ஒன்றில் காலை அன்றில் போல என்று இலக்கியங்கள் பேசுகின்றன. ஒன்று இறந்து விட்டால் அடுத்த பறவை இணைந்து வருந்தி வருந்தி கூவி கூவி தானாக இறந்துவிடும், உயிரோடு வாழாது. அந்த ஒரு பறவை மற்றொரு பறவை ஒரு கணமும் கூட பிரிந்திருக்காது. திருமண மக்களை வாழ்த்தும் போது நீங்கள் அன்றில் போல் இணைந்து வாழ்க என்றுதான் வாழ்த்துவார்கள். எனவே அன்றில் பெறும் அருமையை சங்க இலக்கியம் உணர்த்துவதை நாம் மனதிலே எண்ணி அதன் நுட்பத்தை அறிய வேண்டும்.